இன்றைய கதையின் தலைப்பு பிஎஃப். கதைக்கு போகிறதுக்கு முன்னே முதல் தடவை என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போவோம். அன்றைக்கு பள்ளியோட திறப்பு விழா. பள்ளிக்கு நிறைய சிறுவர் சிறுமிகள் வந்திருந்தாங்க. அதில் ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியும் சந்திச்சுக்கிட்டாங்க. சந்தித்ததும் ரெண்டு பேரும் பழக்கமாகி கூட்டாளி ஆகிட்டாங்க. கொஞ்ச நாள் இப்படியே கூட்டாளியாக இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த பையன், அதாவது அந்த சிறுவன், அந்த சிறுமிகிட்ட சொன்னான், நான் இப்போ உன்னோட பிஎஃப் அப்படின்னு. அதுக்கு அந்த சிறுமி புரியாமல் கேட்டாள், பிஎஃப்னா என்ன? அதுக்கு அந்த சிறுவன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான், பிஎஃப்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் உன்னுடைய சிறந்த நண்பன் அர்த்தம் அப்படின்னா. அவங்க அப்படியே கொஞ்ச நாள் கழித்து வளர்ந்து இளைஞன் யுவதியாக ஆயிட்டாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காதலிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த இளைஞன் அந்த யுவதிக்கிட்ட சொன்னான், நான் உன்னோட பிஎஃப் அப்படின்னு. அவள் அந்த யுவதி அவன் தோளில் லேசாக சாஞ்சிக்கிட்டே வெக்கத்தோட கேட்டான், பிஎஃப்னா என்ன அப்படின்னு. அவன் அதுக்கு பதிலளித்தான் அந்த இளைஞன், பிஎஃப்னா பாய் ஃப்ரெண்ட், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு. இப்படியே சில வருடம் கழித்து ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செஞ்சதும் அழகான பிள்ளைக்குட்டியே ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க பிறந்துருச்சு. பிறந்தது ஒரு நாள் கணவன் மனைவியாக ஆகிட்ட பிறகு கணவன் அவள் மீண்டும் மனைவிக்கிட்ட புன்னகைச்சிக்கிட்டே சொன்னான், நான் இப்போ உன்னோட பிஎஃப் அப்படின்னு. மனைவியும் வெக்கப்பட்டுக்கிட்டே கேட்டான், பிஎஃப்னா என்ன அப்படின்னு. அதுக்கு கணவன் சொன்னான், பிஎஃப்னா குழந்தைகளின் அப்பா, பேபிஸ் ஃபாதர் அப்படின்னா. இந்த பதிலை கேட்டு மனைவி அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் தோளில் சாஞ்சிக்கிட்டான். இப்படியே நாள் ஓடிக்கிட்டு இருக்கப்போ அவங்களுக்கும் வயதாகி போயிடுச்சு. வயதாகி கிளம்ப கிளவி ஆயிட்டாங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒன்றா உக்காந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவன் மனைவிக்கிட்ட அந்த கிழமை சொன்னான், அன்பே இப்பயும் நான் உன்னுடைய பிஎஃப் அப்படின்னு. கிழவி முகத்தில் சுருக்கத்தோடு சிரிச்சுக்கிட்டே கேட்டான், இப்போ பிஎஃப்னா என்ன அப்படின்னு. அந்த முதியவர் மகிழ்ச்சியோட புன்னகைச்சிக்கிட்டே ஒரு மர்மமான பதிலை சொன்னார், பிஎஃப்னா பி ஃபாரெவர், என்றைக்குமே நான் உன்னோட அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா. இறக்கும் தருவாய் ஆயிடுச்சு. மனைவிக்கும் உடம்பு முடியாமல் இறக்குற நிலமையில் இருக்கிறப்போ அவள் படுத்த படுக்கையாக இருந்தா. அப்போது அந்த கணவன் வந்து அவள் பக்கத்தில் காதுகிட்ட சொன்னான், நான் உன்னோட பிஎஃப் அப்படின்னு. அந்த வயதான மனைவி இறக்குற தருவாயில் சோகமான குரலில் கேட்டாள், பிஎஃப்னா என்ன அப்படின்னு. அந்த முதியவர் பதில் சொன்னார், பிஎஃப்னா பாய் ஃபார் எவர், மீண்டும் வரேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாள் கழித்து அந்த மூதாட்டி இறந்து போயிட்டான். ஒரு நாள் கணவன் கண்களை மூடுறதுக்கு முன்னே அந்த மனைவியோட கல்லறிக்கிட்ட போய் கல்லறையை அப்படியே கல்லறை மேலே சாஞ்சிக்கிட்டே சொன்னான், நான் உன்னோட பிஎஃப் அப்படின்னு. பிஎஃப்னா என்னான்னு கேட்குறதுக்கு அவன் மனைவி உயிரோட இல்லை. ஆனால் அவனே அவள் கேட்டதான் நினச்சிக்கிட்டு அந்த கல்லறையில் சாஞ்சிக்கிட்டே சொன்னான், பிஎஃப்னா பிசைட் போ எவோ, என்றைக்குமே உன் அருகில் அப்படின்னு சொன்னான். வாழ்க்கையில் வெவ்வேறு கட்டங்களில் ஒரே வார்த்தையோட அர்த்தம் எப்படி மாறுபடுது பார்த்தீங்களா? ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் இல்லையா? என்ன ஒரு தூய்மையான அன்பு கணவனுக்கும் மனைவிக்கும்.